இன்னைக்கு பெண்கள் சாய்ஸில் திரும்பவும் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஹேங்கிங் எப்படி செய்ய போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் ஹேங்கிங்னா என்னென்னா, இப்போ ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம், அதுக்கப்புறமா பேக் சைடில் ரோப் வச்சுட்டு அதுக்கு ஒரு ஹேங்கிங் நம்ம தொங்க விடுறோம். அது வந்து ப்ளவுஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியும் கிடைக்கிது, கோல்டுலேயும் கிடைக்கிது. இதையே நம்மளே செய்ய முடியாது, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இன்னும் ஜுவல்லரி செய்கிறவங்களுக்கு இன்னும் சுலபமாகவே இருக்கும். மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுற அதே மெட்டீரியல்ஸ் மேக்ஸிமம் அதே தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் தான் அதில் ஆட் ஆகும். இப்போ நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கலாமா? கலர் பீட்ஸ், இது வந்து இந்த கலரில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து கிறிஸ்டல் பீட்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம், பிளாஸ்டிக் பீட்ஸும் யூஸ் பண்ணலாம், கோல்டன் பால்ஸும் யூஸ் பண்ணலாம், உட்டன் பால்ஸும் யூஸ் பண்ணலாம். இந்த பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரியே சின்ன கலர் கிறிஸ்டல் பீட்ஸும் எடுத்திருக்கேன். கோல்டன் பால்ஸு, கோல்டன் பால்ஸ்னு நிறைய மாடல்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது, லைட் கோல்டு இருக்குது, டார்க் கோல்டு இருக்குது, அந்த மாதிரியும் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா சின்ன கோல்டன் பால்ஸு ஒரு சப்போர்ட்டிவ்க்காக, அதுக்கப்புறமா ஃப்ளவர் கேப்ஸு, அதாவது இந்த கிறிஸ்டல் பீட்ஸை மூடும் போது நம்ம செய்யும் போது உங்களுக்கு தெரியும், அதை கவர் பண்ணுற மாதிரி ரெண்டு மாடல் ஆஃப் ஃப்ளவர் கேப்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கோல்டன் பைப்ஸ் வச்சுருக்கிறேன். நெயில்ஸு, ரெண்டு மாடல் நெயில்ஸு நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிள், அந்த ரெண்டு மாடல் நெயில்ஸுமே நான் வச்சுருக்கேன். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் கட்டிங்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜுவல்லரி யூஸ் பண்ணுறது தான். இதில் ஸ்டோன் சக்கரியும் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம டூல்ஸாக கட்டரும் டைட்டரும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணுற அத்தனை மெட்டீரியல் கூட ஒரு ரெண்டு ஆட் ஆகிருக்கும் அவ்வளவுதானே தவிர, மீதி எல்லாமே நம்ம இப்போ ஃபெமிலியரான மெட்டீரியல்ஸ் தான். இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதாவது இது பேர் வந்து நெயில்ஸுன்னு சொல்லுவாங்க, ஃப்ளாட் நெயில்ஸ் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ஒரு பக்கம் சுற்றி மாற்றுறதுக்கு ஈஸியான நெயில்ஸ் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது வந்து இந்த ஃப்ளாட்டான நெயில்ஸ், அதாவது நெயில்ஸ் என்னென்னா ஆணி மாதிரியாக தான் இருக்கும். இதை முதல்ல எடுக்க போகிறோம். எடுத்துட்டு ரெண்டு மாடல் ஃப்ளவர் கேப்பில் மகரந்த மாதிரி மூடுற மாதிரி ஒரு ஃப்ளவர் கேப் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணுறேன். இதே ஃப்ளவர் கேப் தான் வேணும்னு மார்க்கெட்டில் நீங்கள் தேட வேண்டாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செய்கிறது தான் நம்ம க்ரியேட்டிவிட்டின்னு சொல்கிறது. ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம நிறைய க்ரியேட் பண்ணணும். நம்ம செய்கிறத வச்சே இதை பார்த்தே இதே கலர் தான் நம்ம செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பீட்ஸ் போட்டேன், அதுக்கப்புறம் ரெட் கலர் கிறிஸ்டல் பால் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட மாதிரியே அடுத்து அந்த கிறிஸ்டல் பாலை நான் எப்படி கவர் பண்ணுறேன் பார்த்தீங்களா, டாப்லேயும் பாட்டம்லேயும் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன கோல்டன் பால்ஸ் போடுங்க. இப்படி தான் செய்யணும்னு அவசியமும் இல்லை. நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு நமக்கு ஓன் தாட்டுன்னு நிறைய இருக்கும், அந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இது முடித்ததுக்கப்புறமா இந்த கோல்டன் பால்ஸை நான் ஒன்று போடுறேன். கோல்டன் பால்ஸை போட்டுட்டு இந்த டைட்டரை வச்சு டைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இவ்வளோ லென்த் இருக்குது, இவ்வளோ லென்த்து இருந்ததுன்னா நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கம்பி இருந்தால் போதும், அதாவது ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு அளவுக்கு இந்த கம்பி இருந்தால் போதும். ஏன்னா அப்போ தான் ரொம்ப பெரிய ஹோலாக நமக்கு கிடைக்காது மடிக்கும் போது. இந்த டிப்பில் இதை இப்படி பிடிச்சிக்கணும். நான் பிடிக்கும் போது கையை நான் எப்படி வச்சுருக்கேன், கோக்கும் போது வச்சு இந்த கையை அப்படியே வச்சு இதை இப்படி டிப்பில் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு சின்ன மெத்தடு தான், இந்த டைட்டான இடத்த இப்படி பிடிச்சிட்டு கையை மட்டும் நான் இப்படி திருப்பி பிடிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு வளைவு கொடுக்கணும், அப்படியே கொடுத்தா வளையாது. அதுக்கப்புறமா இதை நான் இப்படி வளைக்கிறேன். கையை மட்டும்தான் திருப்பி வச்சேன், பாருங்கள் கம்பி வளைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படி வளைச்சிட்டு இப்படி வளைஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்து கோக்க முடியும். அதுக்காக இந்த மாதிரி வளைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மூணு செய்யணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இந்த நெயில்ஸை வச்சு தான் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த நெயில்ஸை என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஆல்ரெடி வளைஞ்சிருக்கும், அதை இதை கொண்டு லைட்டாக இப்படி நீக்கணும். ஏன் அப்படின்னா இது மூணுத்தையும் உள்ளே கோக்கிறதுக்காக லைட்டாக நீக்கிட்டு ஒன்று இது அப்படியே இதுவும் கோக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வளைச்சி விட்டுருக்கோம்ல, இதுக்காக தான் வளைச்சி விட்டுருக்கோம். இது மூணுத்தையும் இப்படி கோத்தாச்சு. கோத்துட்டு அந்த நீக்கினதை இப்படி அழுத்தி விட போறேன். இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும், வெளியில் வராது, இது அப்படியே கிரிப் ஆகிடும் உங்களுக்கு. இதுக்கப்புறமா ஒரு
இந்த ஃப்ளவர் கேப்பு ஒரே ஒரு கேப்பு போதும் இந்த இடத்துக்கு, சும்மா இது நிற்கிறதுக்காக, இந்த கனெக்டிவிட்டி இப்படி நிற்கிறதுக்காக இந்த ஃப்ளவர் கேப்பு. அதுக்கப்புறமா இந்த ரெண்டு சின்ன கிறிஸ்டல் வச்சேன் பாருங்க, இல்லை அதுக்கு முன்னாடி இந்த பைப்பை போட்டுட்டு ஒரு சின்ன கிறிஸ்டலை போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளவர் கேப் போட்டோம், இந்த பைப் போட்டிருக்கோம், இந்த ரெட் கிறிஸ்டல் போட்டிருக்கோம். இந்த லென்த்து போதும். இதை வந்து அப்படியே பிடிச்சு கீழே நம்ம எப்படி மடித்தோமோ அதே மாதிரியே இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு ஆப்போசிட்டில் வச்சுட்டு இதை இப்படி மடக்கி விடுறோம். மடக்கி விட்டு எடுத்தீங்கனாலே க்ளோஸ் ஆகிடும். வேணும்னா கொஞ்சம் லைட்டாக இப்படி அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸோட பேக் சைடில் தான் நம்ம ரோப் வைப்போம். இந்த ரோப்பை யூஸ் பண்ணுவோம், இல்லைனா பிளவுஸ்லேயே கட் பண்ணி கூட நம்ம ரோப் வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டரில் இந்த இடத்துல நம்ம இதை வச்சு அட்டாச் பண்ணுவோம். அடுத்து இதோட எண்டில் இதை நம்ம வைப்போம். இதை வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஹோல் சின்னதாக இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங்கை என்ன பண்ணணும்னா இந்த ஹோல்குள்ளே இப்படி உள்ளே விட்டு எடுத்துட்டு டைட் பண்ணிடலாம். இந்த டைட்டர் வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த நம்ம துணியில் வச்சாலும் சரி, இந்த லேஸ் வச்சாலும் சரி, நமக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட போகிறோம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காகவே நம்ம செஞ்சுக்கலாம். இன்னொன்று செஞ்சு அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வச்சுட்டோம்னா நம்ம கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளவுஸில் பேக் சைடில். ஃபஸ்ட்டு இந்த ரோப்பை வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணிவிட்டு இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த வளைவு கொடுத்துட்டு இந்த கம்பியில் நீட்டாக ஒரு பைப்பு, அதே மாதிரி தான் ஃப்ளவர் கேப்பு, கோல்டன் பால்ஸு, இந்த சக்கரி ஸ்டோன் சக்கரியும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கேப்ஸு இதே மாதிரி மூணு பண்ணியிருக்கேன். இது குட்டியாக இருக்குது, இது கூட நீங்கள் ஒரு அஞ்சு கூட பண்ணலாம். நமக்கு கிராண்டாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இறக்கத்துலையும் நம்ம பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசும் இதை பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு நான் அந்த மணியை மட்டும் பண்ணேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் கூட நம்ம ஹேங்கிங்காக மாற்றிக்கலாம். நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளோட விருப்பத்தை வச்சு நம்மளோட க்ரியேட்டிவிட்டி எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கிளாஸ் போயிட்டு பண்ணணும், கற்றுக்கிட்ட பிறகு தான் பண்ணணும், ஜுவல்லரி தெரிஞ்சவங்க தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. புதுசாக பண்ணுற எல்லாருமே பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இன்பாக்ஸ் pengalchoice@gmail.com என்ற முகவரிக்கு உங்களோட கேள்விகளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதோட ஃபீட்பேக்கையும் நீங்கள் பதிவிடலாம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.